ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம டாப் ஃபைவ் கொரியன் மூவிஸ் பார்க்க போகிறோம். கொரியன் மூவிஸ் நிறையவே தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம டாப் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் சுஜித் அண்ட் யூஆர் வாட்சிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டாப் ஃபைவ் ஹாலிவுட் மூவிஸ் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறது மட்டும்தான் போடுவோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க மூவியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஹான். இந்த படம் 2004 வெளிவந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங்காக 6.6 வாங்கியிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட், அவங்க ஒரு இன்ஜுரியான போலீஸ்மேனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் வித்தையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை ஒரு பெரிய வாரியர் ஆக்கணுங்கிறதுக்காக தான். ஏன் இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு வில்லன் இருப்பான், அவனை அழிக்கிறதுக்காக தான். அதுக்காக தான் இந்த போலீஸ்காரனை ஒரு பவர்ஃபுல் வாரியராக மாற்றுறான். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஹிஸ்டாரிக் எலமெண்ட் நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்சோ காமெடி எலமெண்ட்டும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் மெயினாக தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படம் யூடியூப்லேயே இருக்குது. அப்புறம் என்ன பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் எஃப்எம். இந்த படம் 2010 வெளிவந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங்காக 6.5 வாங்கியிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு பாப்புலரான ஆர்ஜேவாக இருக்காங்க, அவங்க தன்னோட வேலையை விடணும்னு நினைக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அவளை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தன்னோட வேலையை விடுறா. அதுக்காக எஃப்எம்ல இவ கடைசி நாள் ஆர்ஜேவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை ஒரு சைக்கோ கடத்திட்டு போயிடுவான். எதுக்கு இந்த சைக்கோ இப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அடையணுங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுவாளா இல்லையாங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குது. படம் முழுக்க முழுக்க த்ரில்லிங்காக தான் இருக்கும். அண்ட் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் தமிழ் டப்பிங்கில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேர்ட் பிளேஸில் இருக்க மூவியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டட் சிட்டி. இந்த படம் 2017 வந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9 வாங்கியிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமர் இருப்பான், அந்த கேமர் மேலே போலீஸ் கொலை வழக்கு போட்டுருவாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அவன் ஷாக் ஆகிடுவான், ஏன்னா அவன் கொலையே பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் போலீஸ் அவன் மேலே கொலை வழக்கு போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் கொலை பண்ணல அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குது. அதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போவான். கடைசியில் நான் ஒரு நிரபராதி அப்படின்னு போலீஸ்க்கு ப்ரூவ் பண்ணுவானா இல்லையாங்கிறது இந்த படத்தோட கதை இருக்கு. அண்ட் இந்த படத்தில் த்ரில்லர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செகண்ட் இடத்துல இருக்கிற மூவியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி டவர். இந்த படம் 2012 வெளிவந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங்காக 6.6 வாங்கியிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புஜ் கலிஃபா மாதிரினே சொல்லலாம். அந்த சிட்டிலேயே அதுதான் கொஞ்சம் பெரிய பில்டிங். அந்த டவர் ரிச் பீப்புள்ஸ் வந்துட்டு போகிற இடமும் கூட. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 25th டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லா மக்கள் அந்த பில்டிங்கில் ஒன்று கூடுறாங்க. ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு பேரில் பில்டிங்கை சுற்றி ரெண்டு ஹெலிகாப்டரை சுற்ற வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் இடித்து அப்புறம் பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துடும். நிறைய மக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உள்ளே மாட்டிக்குவாங்க. அவங்க எப்படி வெளியில் வராங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸாக சில பேர் காட்டியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு அப்பா பொண்ணு, தன்னோட பொண்ணு வந்து பில்டிங்கில் தொலைஞ்சு போயிடுவா, அவங்க அப்பா வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ தீயணைப்பு வீரர்கள் அவங்க தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோஸ்னே சொல்லலாம். ஏன்னா தன்னோட உயிரை பணையை வச்சு அந்த உள்ளே இருக்கிற மக்களை காப்பாற்றுவாங்க. அதில் சில பேரை மெயின் கேரக்டர்ஸாக காட்டியிருப்பாங்க. அண்டு இந்த படம் பார்த்திங்கன்னா செம த்ரில்லிங்கை கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற மக்களை வெளியில் கொண்டு வர்றதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க மூவியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு பூசன். இந்த படம் 2016 வெளிவந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங்காக 7.6 வாங்கியிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசனுக்கு போகிறதா இருந்த ஒரு ட்ரெயினில் ஒரு ஜாம்பி என்ட்ராயிரும்.
அந்த ஒரு ஜாம்பி 10ஆ மாறும், 10 100ஆ மாறும், இந்த மாதிரி ட்ரெயினில் இருக்கிற பாதி பேசஞ்சர்ஸ் ஜாம்பியாக மாறிடுவாங்க. இந்த படத்துலேயும் சில மெயின் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு அப்பா பொண்ணு, ஒரு கப்பல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பேஸ்பால் டீம். இவங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த ஜாம்பிஸை எதிர்த்து போராடுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஓடுற ட்ரெயினில் தான் அவங்க இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக தப்பிச்சுட்டு வருவாங்க. படத்தோட எண்டிங்கில் வேறு லெவல் ட்விஸ்ட் இருக்குது, அது என்னென்னு நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். படம் முழுக்க முழுக்க த்ரில்லிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க, அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் கைஸ் நான் சொன்ன டாப் 5 கொரியன் மூவிஸ் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறது. இந்த படத்தில் எந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் கைஸ், அடுத்த ஒரு டாப் 5 வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் மூவிஸ் நவ் தமிழ்.